ஆட்டோ பைக்கு காரு அந்த மாதிரி போகிறதுக்கு தான் ரோடுன்னு வச்சுருக்காங்க. மாடுங்க போகிறதுக்கு ரோடுன்னு வச்சுருக்காங்க. நடுவில் வந்து நின்றுக்கிட்டு ஹார்ன் அடித்தா நகரவே மாட்டேங்குது. இதுதான் ஊரில், இப்படி தான் ஊரில் மாடு மாதிரி நிற்கிறான் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க போல இருக்குது. மாடுங்க பால் கறக்குது ஓகே, அதுக்குன்னு நடுவில் வந்தால் இது நிற்கணும். நிறைய அம்மா குட்டி அப்பா நிறைய ரோட்டில் வந்து உட்காந்துட்டுருக்குதுங்க. ஹார்ன் அடித்தாலும் நகரவே மாட்டேங்குது. மாடுங்களை எப்போவுமே ஃபார்மர்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதாவது விவசாயம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி புல் இருக்கிற இடத்துல தான் வளர்க்கணும். அல்லது கட்டி போட்டு தான் அதுக்கு நல்லா சாப்பாடு போட்டு தான் வைக்கணும். இப்படி நான் ரோட்டில் வந்து விட்டுட்டு இருந்தோம்னா அதுக்கும் நிறையா டேமேஜ் ஆகும், நம்ம ஹியூமன்ஸுக்கும் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். ஸோ இந்த ஆக்சிடென்ட்ஸ்லாம் தவிர்க்கணும்னா இந்த மாடு அதெல்லாம் நல்லபடியாக இல்லை புல் இருக்கிற இடத்துலையோ செடி இருக்கிற இடத்துலையோ வீட்லேயோ கட்டி போட்டு வளங்க. அப்பா எப்படியோ டிராஃபிக்கை முடிச்சு ஸ்கூலுக்கு வந்தாச்சு. இப்போ மேம் ஸ்கூலுக்கு போனால் ஏ மாடு வை லேட் அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் மேம் மாடு அப்படின்னு சொன்னால் வாட், நோ மேம் மாடு இன் ரோடு